இந்திய சமூகத்தில் இஸ்லாம் மதம் இங்க வரும் வரைக்கும் மனிதர்களை பிறப்பு சார்ந்து பார்க்கிற கண்ணோட்டமே இல்லாத சரசரசரசரன்னு வளர்ந்தது. ஆனால் ஒரு இஸ்லாமியர் எப்படி பாக்குறாரு தலித் மக்கள், அது ரொம்ப முக்கியம். இஸ்லாத்து தான் இங்க ஜாதி பார்க்கல. அதனால என்ன பண்ணுது, கிறிஸ்தவ மதத்துக்கு போனா கூட ஜாதி பாக்குறாங்க. நாடார் கிறிஸ்தவர், பிள்ளைமார் கிறிஸ்தவர் எல்லாம் இருக்குது, ஆனா முஸ்லீம்ல நீங்க அப்துல் காதர் நாடார்னு பார்க்க முடியாது, நீங்க இஸ்மாயில் மன்னியர்னு பார்க்க முடியாது. அங்க ஜாதி கிடையாது. ஜாதி கவுஸ் என்ன ஜாதி தோண்டி கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்க முடியாது, அவராலே கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் அதோட சிறப்பு. ஆனால் பொது சமூகத்தில் ஜாதி சமூக இந்து சமூக அமைப்புல இஸ்லாமியர் இன்ஃபுளுன்ஸா ஜாதி எப்படி விளையாட்டுறதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிற்படுத்தப்பட்டவர் தலித் மக்களையும் பார்ப்பனர் எப்படி பார்க்கிறாரோ அந்த மடநிலை முஸ்லீம் மத்தியில் இருக்குது. அப்ப பார்ப்பனரை பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாம் பெரிய ஆள் எங்க வீட்டில் சாப்பிடுவீங்களாங்கன்னு ஒரு பிசி சொல்லுவார், அதே முஸ்லீம் சொல்லுவார். அப்ப தலித் மக்கள் நான் ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டேன், தலித் மக்களோட சமமா பழகணும்னா அப்படின்னா நான் ஒருபடி மேலன்னு அர்த்தம். இப்ப இந்த கண்ணோட்டம் ஜாதி நுட்பமாக இயங்குற கண்ணோட்டம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த ஆய்வை நுட்பமாக செய்த ஒரே தலைவர் இந்தியாவில் தலைவர் அம்பேத்கர் ஒருவர் தான், அவர் தான் பார்த்தார். அப்ப அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அம்பேத்கரோட பயணிக்க முடியும். அதான் ஆரியம் சொல்லுது. என்ன சொல்லுது, பிறக்கும் போது ஒருவன் ஜாதியாக பிறக்கிறான், அதுதான் ஆரியம். அது கூட பிரச்சனை இல்லைங்க. ஆரியத்துல பிறக்கும் போது உயர்வா பிறக்கிறான் தாழ்வா பிறக்கிறான்னா ஒளிஞ்சு போடான்னு விட்டுருலாம். அடுத்தது ஒண்ணு சொல்றான், என்ன சொல்றான் தெரியுமா, அடுத்தது அதை நீ விரும்பினாலும் மாற்றிக்கொள்ள முடியாது, அதுதான் சிக்கலு. அப்ப ஏன் மதம் மாறுறான் அந்த ஊர்ல, ஏன் முஸ்லீமா மாறுறான் அந்த ஊர்ல, எனக்கு இந்த ஜாதி இல்ல, என்ன எல்லா ஜாதிக்காரன் இழிவா நடத்துறான், என்னால இந்த ஜாதியில என்ன அவமான சந்திக்க முடியல, நான் ஐரா மாறுறேன் ஆப்ஷன் வச்சிருந்தா ஒருத்தவங்க இங்க மதம் மாறிக்க மாட்டான். ஏன் கவுஸ் மதம் மாறினாரு, அவருக்கு என்ன அவர் என்ன தலையெழுத்தா, நீ மதிக்கல, நீ கோயில் உள்ள உடல, நீ சின்ன ஜாதின்னு சொன்ன, சுயமரியாதை உள்ள கவுஸ் என்ன தலைவர் என்ன பண்ணுச்சு, என்ன மதிக்கிற மதத்துக்கு போறேன்னு மாறி போனாங்க, அவ்வளவுதான் நடந்தது. ஜாதி மாறுவதற்கு ஒரு ஆப்ஷன் இந்து மதத்துல இருந்திருந்தா இங்க மதம் மாற்றமே நடந்திருக்காது. பிறக்கும் போது ஒருவன் அவனோட ஜாதி பிறக்கிறது, அவன் விரும்பினாலும் மாற்றிக்கொள்ள முடியாது. இது ஜாதி அமைப்பு முறை. அப்பதான் அம்பேத்கரை புரிஞ்சுக்க முடியும் சொல்றேன். அடுத்தது இன்னொன்னு, அது கூட பரவாயில்ல சகிச்சுக்கலாம் விட்டுருங்க. அடுத்தது இன்னொன்னு சொல்றான், என்ன சொல்றான், உயர்வு தாழ்வுங்கிறான். அடுத்தது ஒருத்தன் பிறக்கும் போது உயர்வு தாழ்வுல மாற்றிக்கொள்ள முடியாதுன்னு சொல்றான்ல, ஒருத்தன் மேல பிறக்கிறான் ஒருத்தன் கீழே பிறக்கிறான், நான் பிறக்கும் போது உயர்ந்தவன் நான் நீ தாழ்ந்தவன், இந்த கேட்டகரியில் பார்த்தீங்களா, இது கருப்பு வெள்ளை கருப்பா இருக்கிறவங்க கூட பிளீச் பண்ணி சிவப்பா மாறிட முடியுதுங்க, ஆனா சாதி மாற முடியாது. அப்ப ஜாதி சிஸ்டம் எப்படி எங்குது. இன்னொன்னு, அடிமைகள் ஒரே மாதிரி சம்பளம் வாங்குற அடிமை இன்னொரு அடிமைய தலித்தா இருந்தா தன்னோட மட்டமா பாக்குறாங்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க, அதை விட இன்னொரு பிரச்சனை இருக்கு. ரொம்ப குறைவா சம்பளம் வாங்குகிற ஒரு நான் தலித்தா இருக்கிறவரு அவரை விட அதிக சம்பளம் வாங்குறவரை மட்டமா பாக்குறாரு, உண்டா இல்லையா? ஒரு பெரிய தாசில்தாரா இருப்பாரு, ஒரு பியூன் ஆபீஸ்ல கலெக்டர் தாசில்தார் இல்லாம கேட்டகரி ஆபீஸ்லாம் இருப்பாங்க, ஆனால் வெளியே வந்துட்டா ஒரு மாவட்ட கலெக்டர் தலித்தா இருந்தார்னா அங்க இருக்கிற பியூன் நான் தலித்தாவோ அல்லது ஒரு பார்ப்பனரா இருந்தார்னா சமூகத்தில் அவர் போகிற இடங்களுக்கு ஒரு கலெக்டர் தலித்தால் போக முடியாது, உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? அதெல்லாம் புரிஞ்சு பேசுங்க, சும்மா சம்பிரதாயத்துக்கு அம்பேத்கர் கொடுத்த வருஷ வருஷம் நடத்தி புரிஞ்சது கிடையாது, அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இருந்தா இல்லையா? அதுக்கு எதிராக நம்ம என்ன பேசியிருக்கிறோம், ஒரு கலெக்டருக்கு அனுமதி கிடையாதுங்க, அதான் ஜனாதிபதிக்கு நடக்குது. என்ன நடக்குது ஜனாதிபதிக்கு, என்ன நடக்குது எந்த ஜனாதிபதி தலித் ஜனாதிபதி இருந்தாலும் என்ன நடக்குது, கோயில பிறக்கிறோம். இது தலைவர் அம்பேத்கர் நடந்தது. அம்பேத்கர் போர்க்குணத்தை இந்த பின்புலத்திலிருந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அம்பேத்கர் ஒரு ஹீரோ, அவருக்கு முன்னாலையும் கிடையாது அவருக்கு பின்னாலையும் கிடையாது என்கிற இந்த அரசியல் உங்களுக்கு புரியும். அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகர் ஆகலாங்கிறது எதிர்க்கிறது, ஒரு வைதிகமா கோயிலில் பூஜை பண்றா இருப்பாருங்க, அவர் பண்ணல, அவரு போய் கோர்ட்ல ஸ்டே வாங்கல, யார் பண்றா அதை, படித்து நான் பூணூல் போடுறது இல்ல எனக்கு ஜாதி எல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லுகிற அந்த நபர் என்ன பண்றாரு, அது போன்ற அரசியல் கண்ணோட்டம் உள்ள துக்லக்ஷோ குருமூர்த்தி பொது சமூகத்துக்குள்ளார நீங்கெல்லாம் வாங்கன்னு கூப்பிடுற இன்டலக்சுவல் விங்க் இருக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த விங் தான் என்ன பண்ணுது, இந்த கண்ணோட்டத்தை பாதுகாக்குது, அவங்க தான் சேவங்கிறாங்க. வைதிகமா இருக்கிற பார்ப்பனர்கள் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியவே தெரியாது, அவங்க வெளிப்படையா இயங்குவாங்க, மற்றபடி சேவாங்கல. ஏன்னா நீதி கட்சி வந்த போது நல்லா தெரிஞ்சுங்க, பார்ப்பனர் அல்லாத மக்களுக்காக இந்திய சமூகத்தில் தலித் மக்களில் இருந்து ஆதிக்க ஜாதியாக எல்லா சமூக மக்களுக்கும் பிள்ளைமார் முதலியார் வன்னியர் எல்லாருக்கும் கல்வி உரிமை பெற்றுக் கொடுத்த ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் நீதி கட்சி. அது கொண்டு வந்த போது எந்த வைதிக பார்ப்பனர் எதிர்க்கல, அவங்களுக்கு தெரியல இது நம்ம இடஒதுக்கீடு கொண்டு வராங்க நமக்கு, அன்னைக்கு எதிர்த்து யார் தெரியுமா, இன்றைக்கு நீங்க எல்லாம் மாத்தட்டுறீங்க இல்ல, சுப்பிரமணிய பாரதியார் ஒருத்தர் தான் எதிர்த்தாரு, மற்ற பார்ப்பனர்கள் யாருமே அதை எதிர்க்கல. அன்னைக்கு அவர் தான் பக்கம் தேச துரோகிகள், ஐயக்க பயில்கள் திட்டுறாரு நீதி கட்சி தலைவர்கள் நாயர் போன்ற தேச துரோகிகள்னு சொல்றாரு. இந்து மதத்துக்கு சாதி அமைப்பு பாதுகாக்க இந்த சிஸ்டத்தை அவங்க தான் இருந்தாங்க, மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, மதத்தோட இந்து மதத்தோட சமரசம் பண்ணிக்கிட்டாங்க, இல்லை ஜாதியோட சமரசம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ரெண்டுத்தையும் தள்ளி வச்சு போர் குணத்தோடு இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க வீழ்த்த முடியாத தலைவராக தலைவர் பெரியாரும் அம்பேத்கர் இருக்கிறார். அம்பேத்கரோட வாழ்வே அப்படிதான்,
ஒரு ஆதிக்க ஜாதியில் பிறந்த பெரியார் 6 வயசுல தான் பள்ளிக்கூடத்துக்கு போறாரு. அவர் என்ன பண்றாரு? தம் அப்பா அம்மா கொடுத்த ஆதிக்க ஜாதி உணர்வுக்கு எதிராக ஃபைட் பண்றாரு. பள்ளிக்கூடத்துக்கு போன அவங்க வீட்டுல தண்ணி குடிக்காததான் அங்க தான் குடிக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? இவருக்கு எப்படி இருக்கு பாருங்க சமூகம். தெரிஞ்சுங்க, அவங்க அப்பா வறுமையில் உள்ள கிடையாது தலைவர் அம்பேத்கர். அவரோட வாழ்க்கை வறுமையில் உள்ள வாழ்க்கை கிடையாது. அவர் வசதியான வசதி மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ். ஏன்னா அவங்க அப்பா ராணுவத்தில் சுபேதார் அவளை பார்த்தார். என்ன பண்றாரு? 6 வயசுல பள்ளிக்கூடத்தில் பெரியாரும் 6 வயசு, அம்பேத்கர் 6 வயசு, இயேசுவும் 6 வயசுல பள்ளிக்கூடம் சேர்றாங்க. 6 வயசுல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறாங்க. அவர் வரல ஊர்ல, அவங்க அப்பா இல்லை, அவங்க அக்கா தான் சேர்க்கிறாங்க. புது ட்ரெஸ் வாங்கியாச்சு. குழந்தைகள்லாம் இருந்தீங்கன்னா நுட்பமாக கவனிங்க. நாம் எவ்வளவு அவமானப்படுத்த வீழ்த்தப்பட்டாலும் எப்படி வீறு கொண்டு நிற்கணும் என்பதற்கு அவர் வாழ்க்கை ஒரு உதாரணம். என்ன பண்றாரு அம்பேத்கர்? 6 வயசு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு புது சட்டை, புது டவுசரு, சிலேட் எல்லாம் வாங்கியாச்சு. அப்போ குழந்தைக்கு வந்து முடி வெட்டுறோம், முடி வெட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் சொல்லும்போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க? ஊரில் முடி வெட்டுற ஒரு தோழரை கூப்பிட்டு, சாதி சிஸ்டம் எப்படி இயங்குதுன்னு முன்னால் சொன்னல, அது அப்படியே அப்படியே வருது அம்பேத்கர் வாழ்க்கையில். 6 வயசில் போகும்போது அம்பேத்கருக்கு முடி வெட்டணும், முடி வெட்டணும் சொல்லும்போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க? முடி வெட்டுற தோழரை ஒருத்தர் கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி எங்கள் பையனுக்கு முடி வெட்டணும், பள்ளிக்கூடம் போகணும்னு. அது முடியாதுங்க, வர முடியாது. ஏங்க வர முடியாதுங்க? நீங்கள் மற்றவங்களுக்கு முடி வெட்டுறதுக்கு எவ்வளோ காசு வாங்குறீங்களோ அது மாதிரி ரெண்டு படம் கொடுக்குற. நீ 10,000 கோடி கொடுத்தாலும் சரி, என்னால் வர முடியாது. ஏன்னா அந்த பையன் தலித்து, நான் வெட்ட முடியாது. யார் சொன்னது? அகிரில் ஒரு முடிவெட்டும் தோழர், முடிவெட்டுகிற தோழர் சமூகத்தில் எவ்வளோ ஒடுக்குமுறை சந்திக்கிறார்ன்றது தெரியும். ஏன் அவர் மறுக்கிறார்னா, அந்த சாதி சிஸ்டம் இயங்குதுங்கிறது ஒன்று. நான் உங்களுக்கு முடி வெட்டினா அதுக்கப்புறம் மற்ற ஜாதிக்காரர் வந்து என்கிட்ட முடி வெட்ட மாட்டாங்க. தொழில் ரீதியாக ரெண்டு விஷயம் பாதி. அப்படியே 6 வயசு பள்ளிக்கூடம் போகும்போதே ஆகுது. அப்படி என்ன பண்ணுறாங்க? அவங்களே வெட்டுறாங்க. அக்காவே பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது, அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்க போகும்போதே அது நடக்குது. என்ன நடக்குது பள்ளிக்கூடத்தில் படிக்க போகும்போது? படிக்க போகும்போது கோணியோட போகிறாருங்க, தெரியுமா உங்களுக்கு? நல்லா தெரிஞ்சுங்க. ஏன் அந்த ஜாதி சிஸ்டம் இயங்குகிற தன்மையை சொல்லிட்டு இந்த வாழ்க்கை வராங்கன்னா அதுக்கு இதுக்கு தொடர்பு இருக்குது. அதனால தான் அம்பேத்கருங்கிற தலைவர் உருவாகிறாரு. கோணியோட போகிறாருங்க, நல்லா தெரிஞ்சுங்க. அந்த கிராமத்தில் நல்ல உடை, இன்னும் சொல்லப்போனால் அந்த கிராமத்தில் நிலச்சுவந்தாராகவும் மற்ற ஜாதி இந்துக்களாகவும் ஆதிக்க ஜாதியாக இருக்கிற வீட்டு குழந்தைகள்லாம் கிழிஞ்சு போன டவுசர் போட்டிருக்கான், கிழிஞ்சு போன சட்டை போட்டிருக்கான். அந்த பள்ளிக்கூடத்தில் புது உடை, புது பேண்ட்டு, புது டவுசரு, புது ஸ்லேட்டு பை வச்சிருக்கிற ஒரே குழந்தை யாரு? அம்பேத்கர் மட்டும்தான். அந்த குழந்தை கோணியோடு பள்ளிக்கூடத்துக்கு போகுது. மற்றவெல்லாம் பழகை உட்கார வைக்கிறாங்க. ஒரு கிளாஸ்ல ஆண் பெண் இருக்கும்ல, அப்படி இல்லை, எல்லாரும் ஒரு பக்கம், அம்பேத்கர் தனியா ஒரு பக்கம். இன்னைக்கே தலித் மக்கள் இடஒதுக்கீடு வந்து படிக்கிறது குறைவுன்னா அன்னைக்கு எப்படி இருக்கும்? 100 வருஷத்துக்கு முன்னால அவர் ஒருத்தர் எப்படி நினைச்சு பாருங்க அந்த மனநிலையை. குழந்தைகள் எல்லாம் ஒரு பக்கம் உட்காந்துட்டு திருண்டாமையும் ஒரு குழந்தை மீது பிரயோகிக்கிறாங்க. குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? சமூகம் அப்படி கற்றுக் கொடுத்து குழந்தைகள் அப்பா அம்மா சொல்லி விட்டுருக்காங்க. கிழிஞ்சு போகிற டவுசரும் வறுமையில் இருக்கிற குழந்தைகள், வசதியாக இருக்கிற ஒரு குழந்தைய கோணி பேர் உட்கார வச்சு அவங்க பெஞ்சில் உட்காந்துருக்கிறாங்க. உட்காந்துருக்கிற 6 வயதில் ஒரு குழந்தை, அந்த நேரத்தில் தனிமையில் அவரோட உணர்வு அடைச்சு பாருங்க அந்த குழந்தையோட உணர்வு. அதுக்கு பிற்பாடு இன்னொன்று நடந்தது. என்ன நடந்தது? தண்ணி குடிக்கணுங்க. குழந்தைகள் தண்ணி குடிக்கணும்னா அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பொது பைப் இருக்கு. அந்த பொது பைப்பில் தான் எல்லா குழந்தைகளுமே தண்ணி குடிப்பாங்க. எல்லா குழந்தைங்களும் அவங்க பைப்பை பிடிச்சி தண்ணி பிடிப்பாங்க. ஆனால் அம்பேத்கர் அதில் வந்து தண்ணி பிடிக்கக்கூடாது. அவர் என்ன பண்ணணும்? அவருக்கு தண்ணி தாகம் எடுத்துச்சுன்னா அங்கே ஒரு பியூன்ட்ட சொல்லணும். அந்த பியூன்ட்ட சொன்னால் அந்த பியூன் திறந்து விட்டார்னா கீழே இறங்கி அது கையில் அப்படி பிடிச்சி குடிக்கணும். இது அம்பேத்கர். இதில் என்ன சிக்கல்னா, அந்த பியூன் எங்கேயாவது போயிடுவான், அவன் எப்போ வரானோ அப்போ தான் அவர் குடிக்கணும். ஃபைட் பண்ணார். இது வந்து ஏதோ 6 வயசில் அவர் விரட்டது நினைக்காதீங்க. 6 வயசுக்கு முன்னாலேயே என்ன பண்ணுது? 6 வயது அவர் 6 நல்லா சினிமா மாதிரி சொல்கிறேன். நான் பல இடங்களில் சொன்ன நிகழ்ச்சி உரைக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அதனால் இந்த ஃபோன் பார்க்குறது, பக்கத்தில் பார்க்குறதுலாம் நிப்பாட்டுருங்க. என்ன 6 வயதில் அப்படியே நின்று தண்ணியை பிடிக்கிறாரு. தண்ணியை பிடிச்சி அப்படியே பிடிக்கிறார். 6 வயசில் அப்படியே நான் அது மேலே டிசால்வ் பண்ணுற சினிமா மாதிரி இன்னொரு காட்சியை வைக்கிறேன். 20 வருஷம் தாண்டிடுச்சு. இப்போ மும்பையில் இருக்கிற சைடன்ஹாம் கல்லூரியில் ஒரு கோட் சூட் போட்ட மாபெரும் எக்கனாமிக் பேராசிரியர் அம்பேத்கர் நிற்கிறார். அப்படியே டிசால்வ் பண்ணால் வருது. நின்னா என்ன பண்ணுறது? அப்படியே பானையில் தண்ணி குடித்த அம்பேத்கரை டிசால்வ் பண்ணால் கோட் சூட்டோட லண்டன் ரிட்டன் மாபெரும் எக்கனாமிக் ப்ரொஃபஸர் எப்படி பண்ணுறாரு? அதே கல்லூரியில் என்ன பண்ணுறாரு? பேராசிரியர்கள் அவருக்கு தனி பானை வைத்திருக்கிறார்கள். காட்சி மாறல. லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்ததுக்கு பிற்பாடும் சீன் மாறல. 6 வயசில் கிராமத்தில் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஜாதி உணர்வோட புரிஞ்சிக்க முடியும். தலைமுறை அதை அவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. தலைவர் அம்பேத்கருக்கு ஒரு நேர்மையாக நீங்கள் பார்க்க முடியாது. தன் மக்களையும் தன்னையும் அவமானப்படுத்தின ஜாதி இந்துக்கள் மீது அவர் கோபமே கிடையாது. ஏன்னா அது அவன் கடமை. அப்படின்னா சொல்றாரு தெரியுமா? ஏன் அப்படி ஒரு ஜாதி இந்து ஏன் தலித் மக்களுக்கு எதிராக நடந்து கொள்கிறான்னு சொல்றால், இந்து மதம் அவனுக்கு அதை தான் போதிக்கிறது. தலைமுறை அவன் என்ன பண்ணுவான்? அப்ப என்ன பண்றாரு? குற்றம் செய்கிற சம்பவத்தை நீங்க பத்தி பேசாம குற்றவாளிகளை பத்தி பேசி மாட்டினா மாற்றம் வராது என்பதனால் தான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன், இந்து மதத்தில் இருக்கிற வரை இழிவு இருக்கும்னு அம்பேத்கர் சொன்னதுக்கு காரணம்னா, இந்து சிஸ்டத்தில் தீண்டாமை உருவிட்டீங்கன்னா அந்த மதம் இயங்காதுங்க. அது வேற ஒன்றும் கிடையாது. நீங்க எந்த நீங்க இந்து மத அமைப்புக்குள்ளார நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க.
திருண்டாமைங்கிற சரடை நீ தனிநபருக்கு, நீ தலித் மக்களுக்கு நான் திருண்டாமை மட்டும் இல்லை, வழிபாட்டு முறையிலே உருவிட்டுனா கிடையாது. அப்ப சமூகம் எப்படி இயங்குதுன்னா இப்படிதான். அப்ப அம்பேத்கர் வாழ்க்கையில படித்தவன் பார்க்கிற கண்ணோட்டம் பாத்தீங்களா, அது இயங்குது. எப்ப 2000 நான் சொல்றது வந்து, அப்ப 6 வயதில் பள்ளிக்கூடத்தில் வரட்டின அவர் சாதி பேராசிரியராக போனாலும் பாருல, நல்லா தெரிஞ்சுங்க, அவர் சாதாரண பேராசிரியர் இல்லை. நான் சொன்னேன்ல, மும்பை பல்கலைக்கழக அந்த பல்கலைக்கழகம் மும்பை மரா அந்த சைடல் ஹோம் கல்லூரியிலேயே அவர் ஒருத்தர் தான் லண்டன் ரிட்டன். இன்னும் சிறப்பாக சொல்கிறேன், அவர் மனசு எப்படி இருக்கும், 6 வயசில் என்ன பாடுபட்டதோ அதே மாதிரி இருக்கும். லண்டனில் அம்பேத்கர் படிக்கும் போது என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு பொருளாதாரம் படிக்கிறாரு, ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறதா ஒரு வேலை, ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறாரு. படிக்கும் போது ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு எக்கனாமிக் பத்திரிகையில் வந்து ஒரு கட்டுரை எழுதுறாரு, பொருளாதாரம் பற்றி ஒரு கட்டுரை எழுதுறாரு, இந்திய ரூபாயின் பிரச்சனை பற்றி ஒரு கட்டுரை எழுதுறாரு. அந்த கட்டுரை சர்வதேச அளவில் இருக்கிற எக்கனாமிக்ஸ் பெரிய பெரிய பொருளாதார நிபுணர்கள் பற்றியில் புகழ் பெறுது. அப்போ அம்பேத்கர் படிக்கிற கல்லூரியிலேயே அங்கே இருக்கிற பொருளாதார பேராசிரியர்கள் அம்பேத்கர் ஒருத்தர் இதில் கட்டுரை எழுதியிருக்காரு. யாருப்பான்னு விசாரிச்சா நம்ம காலேஜில் படிக்கிற பையன், எப்படி பாருங்க. அதில் இன்னொரு சிறப்பு, பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது காலேஜில் படிக்கும்போது பசங்க போ வாத்தியார் பிரின்சிபாலு ப்ரொஃபஸர் வந்தார்னா வணக்கம் சார் பாருங்க அப்படின்ட்டு போவாங்க இல்லை, இவர் புக்கை புரட்டிக்கிட்டே போகிறாரு. அதில் அம்பேத்கர் ஏற்றா அப்படி ப்ரொஃபஸர் வர்றாரு, மிஸ்டர் அம்பேத்கர் குட் மார்னிங்கிறார் ப்ரொஃபஸர். ஏன்னா இவர் எக்கனாமிக் கட்டுரையை படித்தவர். ஒரு ப்ரொஃபஸர் மாணவனை பார்த்து வணக்கம் சொன்ன நல்லா, ஒரு வெள்ளக்கார ப்ரொஃபஸர் ஒரு மாணவனை பார்த்து மிஸ்டர் அம்பேத்கர் குட் மார்னிங் அப்படின்ட்டு போகிறான். இங்கே இந்தியாவில் அவர் பிறந்த சொந்த மண்ணில் மராட்டி மண்ணில் வந்தபோது ஒரு ப்ரொஃபஸர் தனிப்பான வைக்கிறான். இது சமூக அமைப்பு. இங்கே எங்கே மண்ணின் மைந்தன் கோரிக்கை இருக்கு, ஒரே மொழி பேசுகிறவன் ஒரே ஊர்காரம் நடத்துகிறான் இல்லை. இதை புரிந்து கொண்டால்தான் நீங்கள் அம்பேத்கரை புரிந்து கொள்ள முடியும். இது ரொம்ப முக்கியமானது. அப்போ சாதி சமூகம் இது வந்து நீங்கள் தொடர்ந்து நிறைய விஷயங்களோட நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அவர் ரயிலில் போகிற சம்பவம், அந்த சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அதே போல் அம்பேத்கர் அவங்க அண்ணனும் கிளம்புறாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, லீவுக்கு வர சொல்கிறார் குழந்தைகளை. எப்பா நான் வந்து இங்கே இருக்கிறேன், நீங்கள் வந்து தயவுசெய்து லீவுக்கு அங்கே வந்துருங்கன்னு ஒரு லெட்டர் போடுறாரு. லெட்டர் இவங்ககிட்ட கிடைக்கிது, இவங்க குஜால கிளம்பிட்டாங்க டூருக்கு ரயிலில் போகலாம் ஜாலின்னு. இவங்க கிளம்புனதுக்கு பிற்பாடு இன்னொரு லெட்டர் அவங்க அப்பா அதுக்கு முன்னால் என்ன பண்ணுறாரு, மறுநாள் ஒரு லெட்டர் போடுறாரு. அந்த லெட்டர் என்ன லெட்டர்னா, தம்பி வராதிங்கன்னு ஒரு லெட்டர். அந்த லெட்டர் 2வது லெட்டர் கிடைக்கிறதுக்கு முன்னாலே இவங்க ரெண்டு பேரும் ரயில் ஏறி ஊருக்கு போயிடுறாங்க. அப்போது குழந்தைகள் லெட்டர் 2வது லெட்டர் போடுறாரு அவங்க அப்பா, நீங்கள் வராதிங்கப்பா, நான் என்னால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர முடியாது, இன்னொரு நாள் வாங்க. அந்த கடிதம் அவங்களுக்கு கிடைக்கல. கிடைக்காதனால என்ன வராது, கிடைக்காதனால இவங்க வந்து முன்னாலே போய் ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுறாங்க. அதே சிறு வயதில் ரயில்வே ஸ்டேஷனில் போய் நின்னதுக்கு பிற்பாடு என்ன ஆகுது, ரயில்வே ஸ்டேஷனில் போய் நின்னதுக்கு பிற்பாடு யாரும் வரல, அவங்க அப்பா வரல, ஏன்னா அவர் வர முடியாத லெட்டர் போட்டார். ரெண்டு பேர் நிற்கிறாங்க, எல்லாம் இறங்கி போனதுக்கு பிற்பாடு ஸ்டேஷனில் இவங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க. அது ஒரு கார்டு. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வராரு, அம்பேத்கர் அதில் எழுதுறாரு. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் என்கிட்ட அன்பாக கேட்டார், எப்பா நீங்கள் எந்த ஊர் என்ன பிரச்சனைன்னு கேட்டார். நான் சொன்னேன் இந்த மாதிரி ஊர்லேருந்து வரோம், என்னப்பா பரிதாபமாக இருக்கீங்கன்னு ரொம்ப அன்பாக பேசினார். ரொம்ப நெருக்கி எங்களை கேட்டார். யாருன்னு கேட்டவுடனே நாங்கள் மகர் என்பதை தெரிந்து கொண்டவுடனே அந்த நல்ல மனிதர் உடனே மாறிட்டார். ஒரு நல்ல மனிதர் டக்குன்னு மாறிடுறாரு பார்த்தீங்களா. சாதியை கேட்டவுடனே மாறிடுறாருன்னு அம்பேத்கர் சொல்கிறார், உதவி செய்ய முடியாதுன்னு போயிடுறாரு. எப்படி எனக்கு தெரியாது பண்ணிட்டு போயிடுறாரு. அப்புறம் ரொம்ப நேரம் கொடுத்து வந்து வெளியில் குதிரை வண்டி இருக்குது, நான் பேசி விடுறவாங்கன்னு சொல்கிறாரு. அந்த குதிரை வண்டிக்காரர், இந்த பசங்களுக்கு நான் குதிரை வண்டி ஓட்ட மாட்டேங்கிறேன் மகர்னு தெரிஞ்சவுடனே. எவ்வளவோ ஃபைட் பண்ணி காசெல்லாம் கொடுக்குறோன்னு சொன்னோடனே நல்லா தெரிஞ்சுங்க சமூகம் எப்படி இருக்குன்னு. அதற்கு பிற்பாடு என்ன ஆகுது, அதுக்கு பிற்பாடு ஒரு ஒப்பந்தத்துக்கு குதிரை வண்டி ஓட்டி வராரு. என்ன ஒப்பந்தத்துக்கு வராருன்னா, நான் வேணுமா வந்து அந்த பசங்க குதிரை வண்டியில் உட்காந்துக்கிட்டோம், நான் வந்து நடந்து வருவேன் குதிரை வண்டியில், நான் ஓட்ட மாட்டேன், ரொம்ப தூரம் போகணும், நான் நடந்து வேணுமா வருவேனே தவிர நான் குதிரை வண்டியில் ஏற மாட்டேன்னு சொல்கிறார். வேறு வழி இல்லாமல் குழந்தைகள் குதிரை வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறாங்க, கூட்டு போகிறாங்க. குதிரை வண்டியில் 6-7 வயது குழந்தையான அம்பேத்கர் உட்காந்துருக்கிறாரு. குதிரை வண்டி தனியாக போகுது, குதிரை வண்டி வரமாட்டான்னு சொன்னால அந்த காட்சியை அப்டேட் டிசால்வ் பண்ணுறேன். அப்டேட் டிசால்வ் பண்ணி இப்போ 20-25 வருஷம் பொறுத்து இன்னொரு காட்சி, அதே மராட்டிய மாநிலத்தில் ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷனில் தலைவர் அம்பேத்கர் கோட் ஷூட்டோட நிற்கிறார். அவர் எப்படின்னா, பக்கத்து ஊருக்கு ஒரு நிகழ்ச்சியாக வரார். அரசு அதிகாரி, வெள்ளக்காரன் பிரிட்டிஷ் அரசு ஒரு பதவி கொடுத்து வச்சிருக்கிறான், ஒரு அமைச்சருக்குனையான பதவி. அவர் பக்கம் போகும்போது பக்கத்தில் இருக்கிற மக்கள், நம்ம தலைவர் அந்த பக்கம் போறாரு, அவரை நம்ம ஊர் கூப்பிடலான்னு என்ன பண்றாங்க, அவரை விருந்தினராக நம்ம ஊர் கூப்பிடுறவர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி நிற்கிறார். நின்ன உடனே என்ன பண்றாங்க, யார் பிரமுகர் வந்தாலும் அவங்கள ரயில் வண்டியில் ஏற்றி வச்சு கூட்டு போகணுங்கிறது அதோட முறை. அப்போ ரயில் வண்டியில் ஏற்றி கூட்டு போகிறாங்க. போகிறதுக்கு என்ன பண்ணுறாரு, குதிரை வண்டியில் தான் போனாங்க, ரயிலில் இறங்கி குதிரை வண்டியில் தான் பிரமுகரை கூட்டு போவாங்க. தலைவர் வந்து நின்றவுடனே குதிரை வண்டிக்காரர் போட்டு போய் அந்த மக்கள் போய் குதிரை வண்டியை கூப்பிடுறாங்க. வர முடியாது, குதிரை காட்சி மாறவே இல்லை. 6 வயதில் எப்படி ஒரு சிறுவனாக அம்பேத்கர் இருக்கும்போது அந்த குதிரை வண்டி வர மறுத்தாரோ, அதே போல் அவர் ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறார், அந்த சேஷல் நிற்கிறார், நீ எவ்வளோ பணம் கொடுத்தாலும் என்னால் வர முடியாது, அவர் ஒரு மகர் இருக்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறாங்க மக்கள், வேற ஒப்பந்தம் போடுறாங்க. அதே போல் என்ன ஒப்பந்தம் போடுறாங்க, வேற வழி இல்லை,
அவர் நாங்க வந்து நடக்க வச்சு கூட்டு போக மாட்டோம், குதிரை வண்டி தான் கூப்பிடுவோம்னு சொல்லி என்ன பண்றாங்க, குதிரை வண்டி வேணுமா நீ ஓட்டிக்க நான் காசு கொடுக்குறேன். அப்படி யாரு அந்த குதிரை வண்டி ஓட்டினா அவனோட பையன் போல இருந்தாள் என்ன பண்றாங்க, உட்கார வச்சு தலைவர் அம்பேத்கர் உட்கார வச்சு மக்கள் குதிரை வண்டி ஓட்ட தெரியாது ஓட்டிட்டு போய் என்ன பண்றாரு, பெரிய பாலத்துல கொண்டு போய் மோதி செதறி என்னாகுது, செதறி என்னாகுது, அம்பேத்கர் தூக்கி வீசப்பட்ட ஒரு கால் முறிவாகுது, செத்து போயிருப்பார் அன்னைக்கு அம்பேத்கர். அம்பேத்கர் எழுதுறாரு அதை பத்தி, என் மக்களின் அறியாமையாலும் ஆர்வ கோளாறுனாலும் நான் வேணா வேணான்னு சொல்லும் போது கூட ஓட்ட தெரியாத குதிரை வண்டியை ஓட்டி கொண்டு போய் எடுத்து கீழே தள்ளி விட்டுட்டாங்க. ஆனால் இந்த சமூகம் எப்படி இருக்கிறது, ஒரு பாரிஸ்டர், ஒரு மாபெரும் அறிவாளர், ஒரு பாரிஸ்டரா இருக்கிற லண்டன்ல படிச்சுட்டு வந்த ஒரு பாரிஸ்டரை விடவும் இந்த ஊரில் எழுத படிக்க தெரியாத ஒரு ஜாதி இந்த குதிரை ஓட்டி மென்மையானவனா இருக்கு. சமூகம் அப்படி இருக்கு, நீங்க ஜாதி சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் மாற முடியும். இப்படித்தான் இருக்கு டாக்டர் அம்பேத்கர் அரசியல் சட்டம். அதை சொல்லி நான் முடிச்சிருக்கேன், 10 மணி ஆக போதும் இல்லை, நல்லா தெரிஞ்சுங்க. அரசியல் சட்டத்தை அம்பேத்கர் தொகுக்கல, அது முழுமையாக அவருது கிடையாது, அது தெரிஞ்சு வச்சுங்க. அரசியல் சட்டத்தில் சிறப்பான முற்போக்கு அம்சங்கள் அரசியல் சட்டத்தில் இருக்குன்னா அதற்கு ஒரே காரணம் தலைவர் அம்பேத்கர் மட்டும்தான், அதன் பிற்போக்குத்தனங்களுக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது. 1946 12வது மாதம் 9ஆம் தேதி ஒரு அரசியல் நிர்ணய குழு நிர்ணயிக்கப்படுது சுதந்திரத்துக்கு முன்பே. அது யார், சின்ஹா ஒருத்தர் தலைவராக போடுறாங்க, அந்த சின்ஹா செத்து போயிடுறாரு. அவர் இறந்ததுக்கு பிற்பாடு ராஜேந்திர பிரசாத் அதுக்கு தலைவராக வர்றார். ராஜேந்திர பிரசாத் தலைவராக வந்த உடனே என்ன ஆகுது, அதுக்கு கூட யாரை போடுறாங்கன்னா கிருஷ்ணமாச்சாரி ஒருத்தரை போடுறாங்க, இன்னொருத்தர் யாரை போடுறாங்கன்னா முன் இவர் முகர்ஜின்னு ஒருத்தரை போடுறாங்க. முகர்ஜி, கிருஷ்ணமாச்சாரி, ராஜேந்திர பிரசாத், இதுதான் தலைவர் ராஜேந்திர பிரசாத், கிருஷ்ணமாச்சாரியும் முகர்ஜியும் துணைத் தலைவர்கள். அப்புறம் யார் அரசியல் சட்டத்தை எழுதுனதுன்னா ஆந்திராவை சேர்ந்த பெனகல் நரசிங்க ராவ்ங்கிற பார்ப்பனர் தான் அரசியல் சட்டத்தை தொகுத்தார். அவர் தான் தொகுக்கிறாரு. அரசியல் சட்டத்தை தொகுத்து முடிச்சுட்டு அந்த டீம் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம திக்குமுக்காடுது. திக்குமுக்காடி நாலா பக்கமும் சுத்துது. லண்டன்ல படிச்சவன், அமெரிக்காவில் படிச்சவன், யாரும் யாரையோ கூப்பிட்டு கேட்கறாங்க, யாராலையும் முடியல. நேருவும் காந்தியும் முடிவு பண்ணி ஏப்பா நீ எங்க சுத்தினாலும் இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு இங்க எவனுக்கு அறிவு கிடையாது, அதை கம்ப்ளீட் பண்ணும்னா ஒரே ஒரு நபர் டாக்டர் அம்பேத்கர் ஒருவரால் தான் முடியும்னு அவர் வீட்டு வாசல்ல நின்னதுங்க. அவர் கேட்கலங்க, அவர் நல்ல வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டார். அப்ப அரசியல் சட்டத்தில் பிற்போக்கு தனம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அரசியல் சட்டத்தை நான் முற்றிலுமாக மாற்ற வேண்டும் பேசுறது நம்ம தான் பேசணும். அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தில் நமக்கு அம்பேத்கர் மீது 1000 மரியாதை இருக்கலாம், ஆனால் அவர் எழுதிய அரசியல் சட்டத்தில் நமக்கு எதிரான செய்திகள் இருக்குன்னு மொட்டையா மொத்தம் அவர் மேல போடுற தன்மை இருந்தது இல்ல, அதைத்தான் நீங்க பிஜேபி சங்கிய சொல்றோம் மொத்தத்தையும் மாத்திரம். அப்ப பிஜேபி சங்கிகாலம் அரசியல் சட்டத்தையே தேவையில்லைன்னு சொல்றாருன்னா அதில் முற்போக்கு அம்சம் அம்பேத்கரால் கொண்டு வரப்பட்டது. சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, ஜனநாயக தன்மை, இங்க வந்து 8 மணி நேரம் வேலை திட்டம், இன்னும் பல்வேறு விஷயங்கள், இந்திய கொடியை வடிவமைச்சது எல்லாம் தெரிஞ்சு, தேசிய கொடி வடிவமைச்சது இருக்குல்ல சிவப்பு வெள்ளை பச்சை இந்த 3 கொடி வடிவமைச்சிட்டாங்க. அதுக்கு நடுவில் என்ன வச்சாங்க தெரியுமா உங்களுக்கு, ஓம் ஓம் ஒன்று வச்சாங்க. தலைவர் அம்பேத்கர் ஃபைட் பண்ணி சிவப்பு என்பது காவி இந்து மதத்தை குறிக்குது அது வச்சாச்சு, வெள்ளை கிறிஸ்துவ மதத்துக்கு வச்சாச்சு, பச்சை இஸ்லாம் மதத்துக்கு வச்சாச்சு, இந்த மண்ணின் மைந்தன் புத்தருக்கு எங்கடா இடம், நடுவில் கொடுங்க பௌத்த சக்கரன்னு ஃபைட் பண்ணி தலைவர் அம்பேத்கர் வாங்கின உரிமை தெரியுமா உங்களுக்கு. அது எவ்வளவு விஷயங்கள், தேசிய கொடி வடிவமைத்து இஸ்லாமிய பண்ணி பங்களிப்பு இருப்பது மாதிரி அவ்வளவு சிறப்புகளை அம்பேத்கர் ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி தனி நபரா, அதெல்லாம் தெரிஞ்சுங்க, தனி நபரா செய்தார். எவ்வளவு சிறப்புகளை செய்திருக்காருன்னா அந்த அரசியல் சட்டம் எப்போ வந்தது, அவர்கிட்ட வந்தது, அவர்கிட்ட இவங்களுக்கு முடியாத போது வந்த போது தலைவர் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை எழுதும் போது அவர்கிட்ட கொடுத்த போது என்ன பண்ணுது, கூட 6 பேரை கொடுத்தாங்க, அதே குரூப், அதே கிருஷ்ணமாச்சாரி, அப்புறம் யாரு, முன்ஷி டிடி கிருஷ்ணமாச்சாரி, கிருஷ்ணமாச்சாரி டிடி கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கோபால்சாமி ஐயங்காரு, சையது, அதுக்கப்புறம் வந்து முன்ஷி அப்படின்னு. ஆட்டோக்கார் உனக்கு சோறு கிடைக்குமான்னு கெட்டு போறாரு. அம்பேத்கர் பத்தி பேசணும்னே அந்த குதிரை ஓட்டி இருந்தார் பத்தியா, அவர் மாதிரி அவர் கெட்டு போறாரு, சோறு கிடைக்குமான்னு கேட்டு போறாரு. இது சர்வ சமூகம், நீங்க எந்த தலைவர் கொடுத்து பொது வழியில பேசலாங்க, நீங்க வந்து இந்த கண்ணோட்டம் புரியுது சொல்ற உதாரணமே பாருங்க. ஆட்டோக்காரரு அந்த குதிரை ஓட்டி அம்பேத்கர் என்ன பேசினாரோ அந்த ஆட்டோக்காரர் சைட்ல பாஸ் பண்ணிட்டு போறாரு, உனக்கு சோறு கிடைக்குமான்னு, எனக்கு கிடைக்கும்னே உனக்கு கிடைக்குமான்னு பாத்துக்க. அப்ப என்னது, அப்ப அரசியல் சட்டம் அவர்கிட்ட வந்த போது நல்லா தெரிஞ்சுங்க, கூட 6 பேர் உதவி கொடுக்குறாங்க, 6 பேர் அன்ஃபிட். அந்த 6 பேர்ல ஒருத்தர் வெளிநாடு போயிடுறாரு, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஒருத்தர் செத்து போயிடுறாரு, ஒருத்தர் வர்றதே கிடையாது. அப்ப 6 பேரும் வரவே போது அந்த அரசியல் சட்டத்தை அவர் தான் இருந்து மெனக்கெட்டு செய்தார். என்ன பண்றாரு, மெனக்கெட்டு ஃபைட் பண்றாரு, அவர் தான் பண்ற எல்லா திருத்தங்களையும் சேர்த்து சரி பண்றாரு. அப்ப என்ன பண்றாங்க தெரிஞ்சுங்க, அது மாதிரி பெனகல் முழுக்க பார்ப்பனர்கள் மட்டும் இருந்து முதல் சட்டம் கொண்டு வரும்போது யாரும் லேட்டுன்னு சொல்லவே இல்லைங்க, நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு கார்ட்டூன், நீங்க கூட சமீபத்தில் ஒரு கார்ட்டூன் பார்த்துருப்பீங்களே,
ஆமை மாதிரி அம்பேத்கர் படத்தை போட்டுட்டு நேரு சட்டையில் அடிக்கிற மாதிரி காற்று போட்டாங்க இல்ல அன்னைக்கு வந்து காற்று இருந்தது பார்ப்பனர்கள் போட்ட காற்று எவ்வளவு ஆகுது தெரியுமா அதாவது அம்பேத்கர் ரொம்ப நாள் பண்றாரு அந்த சட்டத்தை தொகுக்கிறதுக்குன்னு சொல்லி அன்னைக்கு இருக்கிற மீடியா இவங்க எழுதுறதுக்கு யாருக்கும் வக்கு இல்ல அதை எழுதுறது இவர்கிட்ட கொடுத்தா நீ லேட் பண்றன்னு அவரை பத்தி அவர் ரொம்ப மோசமான அவதூறுகளை இந்தியா முழுக்க மீடியாக்கள் கட்டமைக்குது அப்படி கட்டமைச்சது பிற்பாடு அவர் எவ்வளவு பெரிய ஸ்காலர் வச்சு சார்ஜ் போடுறாரு நாடாளுமன்றத்துல நாடாளுமன்றத்தில் போட்டுட்டு சொல்றாரு இந்த சட்டத்தை நான் தொகுத்ததுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு நிறைய பேர் சொல்றாங்க அவங்க உலக சட்டமும் தெரியல உள்ளூர் சட்டமும் தெரியல நம்ம சட்டத்தில் 395 சரத்துகள் இருக்கு 395 தானே 305 சரத்துகள் இருக்கு 305 சரத்துகள் இருக்கிறது மட்டுமல்ல இதில் எவ்வளோ திருத்தங்கள் நான் கொண்டு வரும்போது 2400-500 சட்ட திருத்தங்கள் வரைக்கும் கொண்டாடுறாங்க இது சரியில்லை அதை திருத்துங்க அதை திருத்துங்க அதை திருத்துங்கன்னு வருது 395 சரத்து 2500 திருத்தங்கள் கொண்டு வந்து இவ்வளவு நாள் ஆயிருக்குன்னா உலகத்திலேயே இவ்வளவு விதிகள் வைத்துக்கொண்டு இவ்வளவு திருத்தங்களோடு மிக சீக்கிரமாக எழுதப்பட்ட ஒரே சட்டம் இந்த சட்டம் தான் தெரியுமா அவனுக்கு அமெரிக்காவில் மொத்தம் 13 விதி தான் அமெரிக்க சட்டத்துக்கு மொத்தம் 13 அமெரிக்க சட்டத்துக்கு மொத்தம் 13 விதி தான் அதுக்கு அவன் எவ்வளவு நாள் எடுத்தான் தெரியுமா நம்மளோட குறைந்த நாள் எடுத்தான் ஆனால் என்ன பண்ணுறான் கூடுதல் எடுத்தான் ஆஸ்திரேலியாவுக்கு 155 அதுக்கு எவ்வளவு நாள் எடுத்தான் தெரியுமா 7 வருஷம் எடுத்தான் தென்னாப்பிரிக்காவில் இதை விட கம்மி தான் அவன் எவ்வளோ நாள் எடுத்தான் தெரியுமான்னு சொல்லி அடிச்சு தூள் கிளப்புறாரு ஒரு முட்டா பேருக்கு வாய் தருது அப்போ என்ன சொல்லு இதே மாதிரி அவதூறு செய்து பாபா அரசியல் சட்டத்தை கொண்டு வந்து இந்த ஜனநாயகத்தன்மையை பாதுகாத்தது இங்கே இருக்கிறவங்களாம் பேசினா மாதிரி அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் சட்டம் என்கிற கடைசி துருப்பு சீட்டாக நமக்கு இருக்கிறது அரசியல் சட்டத்தை எழுதி முடிச்சுட்டு அது நடைமுறைக்கு வந்ததுக்கு பிற்பாடு அம்பேத்கர் ஒன்று சொன்னார் அப்படியே நடக்குது கண்ணை என்ன சொன்னார் தெரியுமா இந்த அரசியல் சட்டம் நல்லவர் கையில் கிடைத்தால் நாடு நன்றாக இருக்கும்னு சொன்னார் இந்த அரசியல் சட்டம் எழுதி முடித்த போது 50 நடைமுறைக்கு வந்த போது நேரு என்கிற ஒரு சிறந்த மனிதர் அம்பேத்கரை மதிக்க தெரிந்த ஒரு ஜனநாயகவாதி இருந்த போது நன்றாக இருந்தது அதற்கு பிற்பாடு அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தில் அவர் போலவே போர்க்குணத்தோடு இருந்த தலைவர் என்றால் அது மாமன்னன் மாமனிதன் விபி சிங் இருந்தார் அதுதான் தளபதி என்ன பண்ணாரு விபி சிங்க்கு உத்தரப்பிரதேசம் செலவிக்கல இங்க வச்சாரு விபி சிங் ஆட்சி ஒரு மிக சிறந்த திராவிட ஆட்சி கலைஞர் ஆட்சியில் என்னென்ன சிறப்புகள் இருந்ததோ அது அப்படியே விபி சிங் ஆட்சி தான் அப்போ விபி சிங் ஏன் செலவிக்கிறாங்க எந்த ஊர்லேயும் வைக்கலன்னா அதுதான் திராவிட ஐடியா நீங்க வைக்கிறாரு என்ன பண்ணார் நல்லா தெரிஞ்சீங்க விபி சிங் ஆட்சியில் தான் முதல் முறையாக அம்பேத்கர் நூல்கள் அரசுரபி காந்திக்கு எதிராக இந்து மதத்துக்கு எதிராக சாதிக்கு எதிராக மிக கடுமையான வார்த்தைகளோடு வர புத்தகத்தை ஒன்றிய அரசு வெளியிட்டது அது விபி சிங் இந்தியா முழுக்க எல்லா மொழிகள்லையும் 1000 பக்கம் உள்ள புக்கு 25 ரூபாய் கொடுத்தது எல்லா மொழிகளும் மொழிபெயர்த்தது விபி சிங் கொடுத்த ஃபண்ட் அன்னைக்கு 100 ஆண்டுகளாக கொண்டார் இன்னொரு விஷயம் தெரியுமா பாரத ரத்னா விருது விபி சிங் கொடுத்தார் தலைவர் அம்பேத்கருக்கு இன்னொரு சிறப்பு சொல்லவா அதை விடவும் தலித் மக்கள் பௌத்த அம்பேத்கர் பௌத்த மதத்துக்கு மாறினார்ல பௌத்த மதத்துக்கு மாறினா அம்பேத்கர் அரசியல் சட்டத்திலே அவரால் கொண்டு வர முடியல என்னது பௌத்தத்துக்கு மாறின 70 கிடையாது தலித் மக்களுக்கு ஆனால் அம்பேத்கர் பௌத்த மதத்துக்கு மாற சொல்லி பரிந்துரை பண்ணாரு மாறினா நமக்கு இடஒதுக்கீடு போயிடுமே இருந்த போது மா மனிதன் விபி சிங் நமது தங்க தளபதி விபி சிங்க்கு செலவு வச்சிருக்கிறார்னா சும்மா இல்ல விபி சிங் தான் தலித் மக்கள் பௌத்த மதத்துக்கு மாறினால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு செல்லும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் மாமனிதன் விபி சிங் இன்னும் பல்வேறு விஷயங்களை பண்ணாரு அப்பதான் தலித் ஐடியாலஜி இந்தியா முழுக்க பரவதுக்கு ஒரு முக்கிய காரணம் இன்னும் பல விஷயங்கள் சொல்லலாம் ஜாதி தீண்டாமைக்கு ஒரு சட்டம் போட்டிருக்காருங்க இந்தியாவில் குறைச்சிக்கிற சட்டம் தெரியுங்களா தீண்டாமை எப்படி இயங்குது அப்படிங்கிறத நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சிறப்புன்னு தெரியும் தேவைதான் தீண்டாமை தீர்மானிக்கிறது ரெட்டை டம்ளர் முறை டீ கடையில் தாங்க உண்டு சாரையா கடை கிடையாது தெரியுமா உங்களுக்கு கிராமத்தில் ஏன்னா டீ கடையில் ரெட்டை டம்ளர் முறை வச்சா டீ வேற கடையில் குடிப்பான் ஆனால் சாராய கடையில் ரெட்டை டம்ளர் வச்சா சாராயம் கிடைக்காது அப்போ என்ன பண்ணுவான் கெஞ்சி அதிலே ஒரே சாராயில் குடிச்சிட்டு போவான் போக்காரர்களும் தலித் மக்களை விடவும் மிக அதிகமாக ஜாதி இந்துக்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க அதில் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தோட ஜாதி சமூக சிசுவோட இயங்குறவர்கள் கொண்ட ஒரு பெரிய கட்சியில் இந்தியாவிலேயே தலைவர் அம்பேத்கருக்கும் சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் போர்க்குணத்தோடு இயங்குகிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்.